بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாம் கடந்த வார தொடர்களிலே யசீத் இப்னு முஆவியா சம்பந்தமாக இரண்டு தொடர்கள் நாம் பார்த்தோம். அந்த அதற்கு பின்னால் முஆவியத் இப்னு அபி சுஃபியான், அவருடைய தந்தை முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக பார்க்கலாம் என்று நான் அறிவித்திருந்தேன். அந்த அடிப்படையில் இந்த தொடரை செய்கிற நேரத்தில் ஒரு சிந்தனை தோன்றியது என்னன்னு சொன்னால், நம்ம அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், அலி ரழியல்லாஹு அன்ஹு பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே போல் இப்போ யசீத் இப்னு முஆவியா பற்றி நாங்கள் ஓரளவு என்ன செஞ்சோம், படித்தோம். அதனால் அதற்கு ஐந்தாவது ஹலீஃபாவாக இஸ்லாமிய மன்னர்களில் முதல் மன்னராக இருக்கக்கூடிய முஆவியத் இப்னு அபு சுஃபியான் அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக பின்னே நாம் படிக்க இருக்கிறோம். அப்படி பார்த்துட்டோம்னு சொன்னால் மொத்தம் ஆறு ஹலீஃபாக்களை நம்ம பார்த்துக்கிறோம், ஆறு ஹலீஃபாக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த நடையில் கொஞ்சம் அடுத்ததாக அப்துல்லா இப்னு ஜுபைர், அதாவது யசீதுடைய மரணத்துக்கு பின்னால் இரண்டு பிரச்சனை நடந்தது, மர்வான் இப்னு ஹக்கம் அப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வான், இங்கே அப்துல்லா இப்னு ஜுபைர். மர்வான் இப்னு ஹக்கம் ஆட்சிக்கு வராரு, யசீதுக்கு பிறகு யசீதுடைய மகன் முஆவியா 40 நாட்கள் ஆட்சி செஞ்சால் நம்ம பார்த்தோம். யசீதுடைய மகன் முஆவியா, தந்தை எப்படி முஆவியாவோ அதே போல் மகன் முஆவியாவும் 40 நாட்கள் ஆட்சி செய்தார்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செய்கிறாரு, ஆட்சிக்கு வரார். மர்வான் இப்னு ஹக்கம் வந்தது பின்னால் அவருடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் வரார். மர்வான் இப்னு ஹக்கம் யார், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுத்தாளராக இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலப்பகுதியில் பிறந்தவர். சிறிய நபித்தோழர்கள் என்ற பட்டியலை நிறைய பேர் சேர்க்குறாங்க, இல்லை தாபீன்னு சொல்கிறாங்க, புகாரி முஸ்லீமில் போன்ற கிரந்தங்கள் அவருடைய அறிவிப்புகள் நிறைய இருக்குது. மர்வான் இப்னு ஹக்கமுடைய அவருடைய மகன் தான் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு பின்னால் அப்துல் மலிக் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தனக்கு பின்னால் தனது நாலு மகன்களுக்கு தான் ஆட்சி போகணும் என்ற மாதிரி வசியத்தை என்ன செய்கிறாரு, அவர் செய்கிறாரு. இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ யசீதை நம்ம படிச்சிட்டோம், அதுக்கு பின்னால் யசீதுடைய மகன் முஆவியா 40 நாட்கள் என்பதனால அது ஒரு அரை மணித்தேளம் ஒரு 15 நிமிடங்கள் அதை பற்றியான செய்தி நம்ம படிக்கலாம். அதுக்கு பின்னால் மர்வான் இப்னு ஹக்கம் அப்துல் மலிக் இப்னு மர்வான். இந்த பீரியடுக்கு முன்னால் அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவர்களோடு முரண்பட்டார். மர்வான் இப்னு ஹக்கமோடைய முரண்பட்டார், அப்துல் மலிக் இப்னு மர்வானோடைய முரண்பட்டவர் யார், அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் 10 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரசூலாக மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு 10 வயது. அடுத்த சிறந்த இஸ்லாத்துடைய, அதாவது இஸ்லாமிய சமுதாயமே அவருடைய பிறப்பில் மகிழ்ந்த ஒரு குழந்தை அவர். அதனால் அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹுடைய ஆட்சி சம்பந்தமாக கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வரலாற்று அறிஞர்களுடைய செய்திகள்லாம் பார்க்கிற நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைருடைய ஆட்சி தான் அந்த அப்துல், அதாவது அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்துல்லா இப்னு சுபைர் ரெண்டு பேரும் ஒரே பீரியடில் எப்படி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் முரண்பட்ட நிலையில் ஆட்சி செய்தார்களோ அந்த மாதிரி ஆட்சி செய்தவர்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியருடைய பார்வையில் அப்துல்லா இப்னு சுபைருக்கு தான் பலம் என்ன செஞ்சது, அதிகமாக இருந்தது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், யசீதுக்கு அடுத்த யசீதுடைய மகன் முஆவியா, முஆவியாவுக்கு அடுத்தது மர்வான், மர்வானுக்கு அடுத்த ஹலீஃபாவாக அப்துல்லா இப்னு சுபைர் தான் என்ன செய்வார்கள், சொல்வார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த முஆவியா ரழியல்லாஹு தொடருக்கு அடுத்ததாக அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹுடைய தொடரும், அதுக்கு பிறகு மர்வான் இப்னு ஹக்கம், அதுக்கு பின்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு தொடர் நம்ம என்ன செய்வோம், அதில் சென்றோம் என்று சொன்னால் ஓரளவு நம்மளுக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள், ஆட்சி சம்பந்தமான விளக்கங்கள், இந்த நல்ல பகுதிகள் கிட்ட, ஏன்னா பெரும்பாலும் அதாவது கூடுதலான அது ஆழத்திற்கு இறங்காமல் இது பேசப்பட்டது தான் தமிழ் உலகத்தில் கூடுதலாக இருக்குது. அதனால் எப்பயும் ஒரு மைனஸாக தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறைய அணுகிக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாறு ஃபுல்லாக ரத்தம் ஓட்டுறது தான் அந்த திட்டத்தில் தான் இருந்த மாதிரியே என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, அதுக்கு நேர் எதிரான வரலாறு என்ன செய்யுது, இருந்திருக்கு, அநியாயங்கள் நடந்திருக்கு, மாற்றம் இல்லை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வரலாற்றை நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டும் என்பதனால நம்ம அந்த தொடரை ஓரளவு என்ன செய்யலாம், எடுக்கலாம்னு நான் நினைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹுமா, ஏன்னா அபு சுஃபியானும் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார், எனவே இருவருமே முஸ்லீம்கள், அபு சுஃபியான் தந்தையும் முஸ்லீம் தான். அன்புள்ள சகோதரர்களே,
முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நிறைய விளக்கப்படுத்தப்பட வேண்டிய, நிறைய பேச வேண்டிய இருக்கிறது. இப்போ நம்ம அந்த ஆட்சியாளர்கள் தொடரில் சொன்னதில் இன்னொரு குறிப்பு சொல்லிக்கலாம்னு சொன்னால், ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக நம்ம நிறைய படித்திருக்கிறோம். ஆனால் எந்த பகுதி கூடுதலாக படி சொல்லப்படவில்லை என்றால் அது இந்த தொடரில் சொல்லவும் இயலாது. பொதுவாக ஆட்சி என்று பேசினால் நம்ம கூடுதலாக ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பேசணும். அவர்கள் தனது ஆட்சியில் செய்த பொதுநல சேவைகள் என்ன, அது கூடுதலாக பேசப்படுவது இல்லை. சமுதாயத்துக்கு செய்த பொதுநல சேவைகள் என்ன. இரண்டாவது, அந்த ஆட்சியில் சென்ற ஆட்சியை விட புதிதாக உருவாக்கப்பட்ட முன்னேற்றங்கள் என்ன. மூன்றாவது, அந்த ஆட்சியில் இன்று வரைக்கும் நிலைக்கக்கூடிய அவர்கள் விட்டு சென்ற அதாவது சாதனைகள் என்ன. நான்காவது, அந்த ஆட்சியில் வந்து என்னென்ன பிரதேசங்கள் இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டன, அதாவது அந்நிய ஆட்சிகளோடு எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். இந்த பகுதி பெரும்பாலும் பேசப்படுவது இல்லை. அது காரணம் வந்து இது நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி படிக்க, ஹிஸ்ட்ரியில் இல்லை, ஹிஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் முடிக்கிறதுக்கு இங்கே இல்லை, அதனால் அது சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பகுதியும் பேசப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நேரம் என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கும். உமர் ரழியல்லாஹுடைய தொடரையே சிலர் 20 மணித்தியாலங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க, 20-25 மணித்தியாலங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு காலமும் போதாது, நேரமும் போதாவது, படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவும் என்ன செய்கின்றன இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அந்த பகுதி பொதுவாக எல்லா உரைகளையும் தவிர்க்கப்பட்டு தான் வருகிறது என்ற பகுதியை நான் சொல்லிடுறேன். இந்த 4-5 அம்சங்கள் அது அல்லாமல் தான் எல்லா வரலாறும், தமிழில் பேசப்படக்கூடிய எல்லா வரலாறும் பேசப்படுகின்ற, எழுத்தில் வேணுமென்றால் நடந்திருக்கலாம். இப்போ இங்கே முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்கள், நான் அவருடைய வரலாறுக்கு முன்னால் அவர் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹுடைய சிறப்புகளில் ஒன்றாக இதை சொல்லலாம். இஸ்லாத்துக்கு முன்னால் அவர் இஸ்லாத்துக்கு எதிராக எதுவும் செய்ததாக எந்த தகவலும் இல்லை. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு எதிராக என்ன ஒரு வேலை செய்ததாக ஒரு தகவல் கூட என்னது இல்லை. அவர் காஃபிராக இருந்தார் என்ற அந்த செய்தியை தவிர மற்றபடி இஸ்லாத்துக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கையில் இறங்கினார்கள் என்பதற்கு எந்த விதமான செய்தியும் இல்லை என்றால், ஒன்றிரண்டு செய்திகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் ஆதாரமாக எதுவும் இல்லை. அது வந்து சாதாரண எதிர்ப்பாக இருந்திருக்குமே தவிர குறிப்பிடத்தக்க எதிர்ப்பாக என்ன செய்யவில்லை, அவர் அதுவும் செய்யவில்லை என்பதற்கான இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். முஆவியத் இப்னு அபி சுஃபியான் அவரை பற்றி விமர்சிக்கிறவர்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு முன்னால் அவர் இப்படியெல்லாம் செய்தார்னு யாராலும் விமர்சிக்க முடியாமல் போச்சு, யாராலையும் விமர்சிக்க முடியாமல் போயிட்டு, அதை ஒரு சமுதாயத்தால் மட்டும் மிக லேகுவாக முடியும், யாரால, ஷியாக்களால். ஏன்னா சஹாபாக்கள் விஷயத்திலே துணிஞ்சு கட்டக்கூடியவர்கள், அவங்க வந்து இஸ்லாத்துக்கு முன்னால் கட்டுறது அவங்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு அம்சம். ஆனால் வேறு யாரும் என்ன செய்யவில்லை, முஆவியத் இப்னு அபி சுஃபியான் சம்பந்தமாக இஸ்லாத்துக்கு முன்னால் எதுவுமே அந்த அதாவது எந்த விமர்சனங்களும் செய்ததில்லை என்பது பார்க்கணும். காஃபிராக இருந்தார் என்ற செய்தியை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால், நான் இந்த இடத்துல வரலாற்று அவரை பற்றிய அறிமுகத்தை நான் வரி வரியாக சுருக்கமாக சொல்கிறேன், அப்போதான் அவரை பற்றி ஒரு பின்னணி கிடைக்கும். ஏன்னா முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான கோடிட்டு சொல்லக்கூடிய அளவில் நம்மளுக்குள்ள குறிப்புகள் அலி ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டது மட்டும்தான். அதனால் சில சில விஷயங்கள் நான் சுட்டி காட்டுகிறேன். முதலாவது, அவர் இஸ்லாத்துக்கு எதிரான எந்த விதமான பதிவும் அவருக்கு எதிராக இல்லை. இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் 5 வருடத்துக்கு முன்னால் பிறந்தவர். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நபிப்பட்டம் கிறது, அதுக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு பின் முன்னால் பிறந்தவர்னா யானை ஆண்டு 35வது வருடம், யானை ஆண்டு 35வது வருடம் அவர் என்னது பிறந்தார் என்பது அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எத்தனை வயதால் அவர் பிந்தியவர், 35 வருடங்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது, அந்த நேரத்தில் இவர் அப்போ தான் அவர் 5 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்கிறார் பிறக்கிறார் என்று சொன்னால் 35 வருடங்கள் என்னது அவர் பிந்தியவர் என்னத்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் அவர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முஆவியத் இப்னு அபு சுஃபியான் அந்த 5 நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் 5 வருடத்துக்கு முன்னால் பிறந்தார் என்பது பிரபல்யமான மிகவும் பொருத்தமான கூற்று. மற்றபடி 7 வருடத்துக்கு முன்னால் பிறந்தார், 13 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தார் என்றெல்லாம் செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. இது ஒரு அம்சம். இரண்டாவதாக, இவரை வந்து ஹாலுல் முஃமினீன் அப்படின்னு அழைப்பார், அந்த ஹாலுல் முஃமினீன் என்று அழைப்பார்கள். ஹால் அப்படி என்று சொன்னால் அரபில் தாய் வழி சொந்தங்களுக்கு சொல்லுவாங்க, தாயுடைய சகோதரர் தாயுடைய சகோதரிக்கு ஹால் அப்படி என்று சொல்லுவாங்க. எதன் காரணமாக இவருக்கு ஹால் என்று சொல்லப்பட்டிருக்கும், தாயுடைய மூமின்களுடைய அவர் மூமின்களுடைய ஹால் இவர், அதாவது மூமின்களுடைய மாமா என்ற மாதிரி.
மூமின்களுடைய மாமனார் என்ற மாதிரி அவருக்கு சொல்லப்படுகிறது. எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினி, மூமின்களுடைய தாய்மார்கள். அதில் ஒருவர் தான் உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா ரதியுல்லா அவன்ஹா, அவங்க யாரு? ரசூல் முஆவியா ரதியுல்லா அவர்களுடைய சகோதரி. முஆவியா ரதியுல்லா அவர்களுடைய சகோதரி உம்மு ஹபீபா பின்து அபி சுஃபியான். அபு சுஃபியானுடைய மகள் தான் உம்மு ஹபீபா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மு ஹபீபா, முஆவியா ரதியுல்லா அவருடைய சகோதரி. அப்போ உம்மு ஹபீபா மூமின்களுக்கு தாய் என்று சொன்னால், அந்த தாயுடைய சகோதரர் தான் முஆவியா. எனவே ஹாலுல் முஃமினீன், மூமின்களுடைய மாமனார் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். ஆனால் பக்ர் அபு சயித் அப்படி என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவுடைய மரணத்தை மார்க்க அறிஞர் அல் மனாஹி அல் லஃப்தி அப்படின்ற நூலில், அதாவது தடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்ற நூலில், இந்த ஹாலுல் முஃமினீன் சொல்லக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்கிறார். எது? மூமின்களுடைய ஹால், மாமனார்னு சொல்லக்கூடாது. ஏண்டா, இது பிறப்பால் தாய்மை அல்ல, பிறப்பால் தாய்மை அல்ல. ஆனால் இது சில அறிஞர்கள் வந்து அப்படி சொல்கிறது தவறெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்புக்காக நான் என்ன செய்கிறேன், இதை சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அப்படி அழைக்கப்பட்டவர் யார்? முஆவியா இப்னு அபி சுஃபியான் அவர்கள். அடுத்ததாக முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நசபில் நெருங்கிய இடத்துல என்ன செய்கிறவர், சேரக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய தந்தை பாட்டனார் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம், ஹாஷிமுடைய தந்தை அப்து மனாஃப், அப்து மனாஃபுடைய தந்தை அப்து மனாஃப் போகுது அப்படி தானே. அப்து மனாஃப் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சு பார்த்துக்கிறோம், குசை இப்னு கிலாப் அப்படி என்ன செய்யும் போகும். இந்த அப்து மனாஃபுடைய பிள்ளை தான் யாரு? அப்து ஷம்ஸ். அப்து மனாஃபுடைய பிள்ளை தான் அப்து ஷம்ஸ். நான் அடிக்கடி அந்த அப்து மனாஃபுடைய நாலு பிள்ளைகள் என்ன செய்வேன் சொல்லுவேன், அதில் உண்டு அப்து ஷம்ஸ். இந்த அப்து ஷம்ஸுடைய பரம்பரையில் வந்தவர் தான் முஆவியா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அப்து ஷம்ஸ் வந்து அப்து மனாஃபுடைய பிள்ளை என்றால், அப்து மனாஃப் வரைக்கும் எங்களுக்கு தெரியுது, அப்து மனாஃப் வரைக்கும் எங்களுக்கு தெரியுது. அப்போ அப்து மனாஃபுடைய பிள்ளைகள் நாலு, அதில் ஒருவர் அப்து ஷம்ஸ், அதில் ஒருவர் அப்து ஷம்ஸ் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ஹாஷிம் இந்த அப்து மனாஃபுடைய பிள்ளைகளில் ஒருவர். ஹாஷிம் அதாவது ஹாஷிம் வந்து அப்து மனாஃபுடைய பிள்ளைகளில் ஒருவர். ஹாஷிமுடைய சகோதரர் தான் யாரு? அப்து ஷம்ஸ். அப்து ஷம்ஸ் வந்து ஹாசிமுடைய சகோதரர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்கே சந்திக்கிறாரு? அப்து மனாஃப்ல என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், அப்து ஷம்ஸுடைய பிள்ளை உமையா, இதனால தான் உமையா ஆட்சின்னு சொல்லுவாங்க. முஆவியா ரதியல்லாஹுடைய பரம்பரை பிறகு வந்த ஆட்சியெல்லாம் உமையா ஆட்சி என்று சொல்கிறதுக்கு காரணம் அப்து ஷம்ஸுடைய பிள்ளை வந்து உமையா. அப்போ எல்லாருமே அப்துல் மலிக் இப்னு மர்வானாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உமர் இப்னு அப்துல் அசீஸாக இருக்கலாம், எல்லாரும் என்னது உமையா லிஸ்ட்டில் போய் என்ன செய்வாங்க, சேருவாங்க. அதனால் உமையா ஆட்சின்னு என்ன செய்தார்கள், அதற்கு பேர் வைத்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ உமையாவுடைய பிள்ளை வந்து ஹர்ப், உமையாவுடைய பிள்ளை வந்து ஹர்ப், அவருடைய பிள்ளை வந்து சஹர். இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் இந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் இந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள். அப்போ சஹர் என்பது தான் அபு சுஃபியானுடைய பேர், சஹர் என்பது தான் முஆவியா இப்னு சஹர். அப்போ சஹர்ன்றது யாருடைய பேர்? அபு சுஃபியான் வந்து புனைப்பேர், சுஃபியான் என்ற பிள்ளை இருந்ததுனால அது ஒரு புனைப்பேராக என்ன செய்யற சொல்லப்படுகிறது, ரைட். அடுத்த முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவர் யார்? யசீத் இப்னு முஆவியா. இந்த அதாவது யசீத் இப்னு அபி சுஃபியான், யசீத் இப்னு அபு சுஃபியான். எப்படி யசீத் என்ற ஒரு பிள்ளை இருந்தாரோ அது மாதிரி யசீத் என்று ஒரு சகோதரரும் இருந்தார். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இது மாதிரி சில சகோதரர்களுடைய இஸ்லாம் பிரபல்யமாகல. இப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சகோதரர் இருந்தார், யாரு? ஜெயித், உமர் இப்னு கத்தாப், ஜெயித் இப்னு கத்தாப். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யமாமா யுத்தத்தில் கொல்லப்பட்டவர் கொண்டு வரப்படுவார், உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. அவர் சொல்றார், என்னது, நீங்கள் என்னை விட ரெண்டு விஷயத்தில் முந்தி விட்டீர்கள், இஸ்லாத்துக்கு முந்திட்டீங்க, ஷஹாதத்துக்கு என்ன செஞ்சிட்டீங்க, முந்தி விட்டீர்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார் என்று செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி முஆவியா இப்னு அபி சுஃபியான், அதே போல் ஹாலித் இப்னு வலித், அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார். ஹாலித் இப்னு வலிதுக்கு முன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யார்? வலீத் இப்னுல் வலீத், வலீத் இப்னுல் வலீத். ரசூலுல்லாஹி துவா கேட்டாங்க, அல்லாஹும் அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத், வலீத் இப்னுல் வலீதை காப்பாற்றுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்கிற செய்தியை பார்க்குறோம். அதே போல தான் இங்கே முஆவியா இப்னு அபி சுஃபியானுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், யசீத் இப்னு அபி சுஃபியான். அவர் இதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சிரியாவுக்கு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னர் ஆகுவதற்கு முன்னால் யசீத் இப்னு முஆவியா, அதாவது யசீத் இப்னு அபி சுஃபியான் தான் என்ன செஞ்சார், கவர்னராக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். அப்போ தந்தை அதாவது முஆவியா இப்னு அபி சுஃபியானுக்கு முன்னாலேயே சகோதரர் யசீத், மகன் யசீத், இது சகோதரர் யசீத், சகோதரர் யசீத் தான் எங்கே என்ன செஞ்சார், சிரியாவில் கவர்னர் ஆயிருந்தார். அதுக்கு பின்னால் தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த இடத்துல
நியமித்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப அபு சுஃபியான் தந்தை, அப்ப அபு சுஃபியான் தந்தையில தாய் யாரு? முஆவியா ரதியல்லாஹு தாயார் ஹிந்த். ஹிந்த பத்தி நம்மளுக்கு சிறப்பு தெரியாட்டி விமர்சனம் தெரியும். ஹிந்த பற்றி சிறப்பு தெரியாட்டி விமர்சனம் தெரியும். ஒரு சமுதாயத்தில் ஒரு நபித்தோழியை பற்றி சிறப்பும் விமர்சனம் சேர்ந்து பதிஞ்சுனா கூட நியாயம் என்று சொல்லலாம். சிறப்பு எதுவுமே தெரியாது, விமர்சனம் பதிவுன்னா யாரோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, முயற்சி எடுத்திருக்கிறார்கள் வேறு வகையில் அர்த்தம். ஹிந்த பத்தி எடுத்த ஹிந்த் அப்படின்னு எடுத்தவன் யாரும் அந்த பேர் வைக்க ரெடி இல்லை. எப்படி முஆவியான்னு வைக்க ரெடி இல்லையோ, எப்படி யசீதுன்னு வைக்க ரெடி இல்லையோ, அது மாதிரி ஹிந்துன்னு வைக்கிறது. ஆனால் அரபுலகத்தில் நிறைய என்னது ஹிந்து என்ற பேர் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஹிந்த் பின் அபி, அதாவது இந்த அதாவது முஆவியா ரதியல்லாஹுடைய தாயார் ஹிந்த், ஹிந்தை பொறுத்தவரைக்கும் அவர்களை பற்றி பதியப்பட்ட அந்த விமர்சனம் பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட விமர்சனம். என்ன, இந்த இறைச்சி அந்த ஈரலை எடுத்து சப்பி துப்பினது, துப்பியது, காதுகள் எல்லாம் மாலைகளாக அப்படி என்னது அமைந்து கொண்டது ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அப்படி நடந்தது என்று சொல்கிறார். ஹம்சாரெல்லாம் கொல்லப்பட்டாங்கிற உண்மை, அது ஏன் கொல்லப்பட்டார் என்ற வரலாறு இதுக்கு தலைகீழாக மாற்றமாக சஹி முஸ்லீமில் வருது. தலைகீழாக மாற்றமாக இவங்க சம்மந்தமே இல்லை அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அதாவது ஹிந்து வந்து சம்மந்தப்படவே மாட்டார். அப்படிப்படாத ஒரு செய்தி ஒன்று என்ன செய்யுது, வஹ்ஷியில் செய்து வருது. எந்த அளவுக்கு என்றால் வஹ்ஷி இஸ்லா வஹ்ஷி தான் கொண்டார். வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுவார் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை என்ன செஞ்சாங்க, திருப்பி கண்ணாங்க. எப்படி தான் அந்த இடத்துல ஹிந்து ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு வாங்கல, வஹ்ஷிக்கு அவரை வஹ்ஷிக்கு அப்படி செஞ்சாங்க. ஆனால் ஹிந்தை தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை விட்டு என்ன செஞ்சு இஸ்லாத்துக்கு வாங்க, ஆனால் என்னை விட்டு என்ன செஞ்சுருங்க மறைஞ்சிருங்கன்னு சொன்னாங்கன்னு வருது. ஏன்னா முஆவியாரை பற்றியும் கட்டிக்கிறாங்க, அபு சுஃபியானை பற்றியும் கட்டிக்கிறாங்க, ஹிந்தை பற்றியும் கட்டிக்கிறாங்க. யார் யாரை பற்றியெல்லாம் முஆவியாரோட பரம்பரையில் கட்ட முடியுமோ அத்தனையும் கட்டிக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ எதை போல சுஃபியான், சுஃபியான்ற அபு சுஃபியான்ற பேரை வச்சு சுஃபியானியூன்னு நிறைய கட்டி விட்டுக்கிறாங்க. இந்த சுஃபியானியூன்கிற சிலர் வருவார்கள் மிச்ச டேஞ்சரானாக்கள் என்னது அப்படியெல்லாம் கட்டி விட்டுருப்ப நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எந்த விதமான ஆதாரமும் இல்லாத சில செய்திகள். அடுத்தாக என்னென்னு சொன்னால் ஹிந்தை பற்றி ஒரு சிறப்பு வரலாற்றிலே சொல்லப்படுவான். அதாவது ஒரு அழகான ஒரு செய்தி, ஹிந்து வந்து ஹோதி யுத்தம் அந்த இதுக்கு பின்னால், ஹோதி யுத்தத்துக்கு பின்னால் அவங்களுடைய சொந்தங்கள் அவருடைய தந்தை உறவுகள் எல்லாம் நிறைய கொல்லப்பட்டாங்க ஹிந்துடைய. அதுக்கு அது ஹிந்தான்னு நம்ம சொல்லுவோம், நான் ஹிந்தாண்டே சொல்கிறேன். அப்போ அதுக்கு பின்னால் மக்கால் எவ்வளோ ஒரு ஆத்திரத்தோடு இருப்பாங்க அந்த பெண்கள் வந்து, மிக ஆத்திரத்தோடு இருக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்கிறாங்க வர சொல்கிறாங்க. ஏன்னா ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு கணவனோடு எங்கே இருந்தார், அதாவது அபுல் ஆஸ், அபுல் ஆஸ் இப்னு ரபிய அவரோட மக்காவில் இருந்தாங்க. யார், ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய கணவர் வந்து யார், ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா கணவர் அபுல் ஆஸ், அதாவது இப்னு ரபி, அபுல் ஆஸ் இப்னு ரபி. அப்போ அவர் எங்கே இருந்தார், மக்காவில் இருக்கிறார். இப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அதனால் மகளை என்ன செஞ்சிட்டாங்க, ஹோதுக்கு போகிற வர சொல்கிறாங்க, எங்கே மதீனாவுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதற்காக வருவதற்கு தயாராகிற நேரத்தில் ஹிந்தா போகிறாங்க, யார வீட்டுக்கு, ஜைனபுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஜைனபுடைய வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், இந்த மாதிரி போக போகிறதுன்னு எனக்கு கேள்விப்பட்டேன், ஐ பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகளே நீங்கள் இந்த ஊரை விட்டு போக போகிறது நம்ம கேள்விப்பட்டேன், பலகனி அன்னக்க துரீதீன் அல் ஹுகபி அபிக், தந்தையோடு போய் சேரணும் போக போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஐ இப்னத அம்மி, என் பெரிய தந்தையுடைய மகளே, என் பெரிய தந்தையுடைய மகளே, இன் காணத்ல கஹாஜா பி மதா இம் இம்மா யுஈனுக ஃபீ சஃபரிக் ஔ பி மாலின் தப்லுகுன பிஹி இலா அபிக் ஃபஇந்தி ஹாஜதுக் ஃபலா தஸ்தஹி மின்னி, ஊருக்கு போய் சேருவதற்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்கிட்ட கேளுங்கடா, ஊருக்கு போய் சேருவதற்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்னிடத்தில் கேளுங்கள், வெட்கப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு என்ன செய்வேன் உதவி செய்வேன் அப்படின்னு ஹிந்த என்ன சொல்றா சொல்றான். அதுக்கு பின்னால அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றா, ஃபஇன்னஹு லா யத்குலு பைன நிஸா மா யகூனு பைன ரிஜால், ஆண்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை பெண்களுக்கு மத்தியில் நுழையாது அப்படின்னா, ஆண்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை பெண்களுக்கு மத்தியில் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பின்னால இவங்க போற நேரத்தில், இந்த மாதிரி போகின்ற நேரத்தில், இந்த போக விடாமல் இருப்பதற்காக அந்த ஒட்டகத்தை திசை திருப்புவதற்கும், ஏன்னா அரபுகளை பொறுத்த வரைக்கும் அன்றையிலிருந்து அவர்கள்ட்ட அந்த 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 ஜாகிலிய மக்கள்கிட்டே கூட எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஹுர்மா பெண்களுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ யுத்த வரலாறுகள் நம்ம கேள்விப்படுறோம், பத்ரு உஹத் என்றெல்லாம் எங்கேயா ஒரு கற்பழிப்பு செய்தியை பார்க்குறோமா, பார்க்கல. எல்லா அந்நியர்களோ இவர்களோ எந்த ஒரு செய்தியும் வரலாற்றில் தவறுதலாக கூட என்ன செய்யலை, பதியப்படப்படலைன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த நேர்மை அவர்கள்ட்ட இருந்தது. அதனால் என்ன செய்கிறாங்க, திசை திருப்புவதற்கு அந்த ஒட்டகத்தை திசை திருப்பது கேள்விப்படுது. ஹிந்த ஓடி வராங்க, வந்து ஆண்களால் அந்த இடத்துல என்ன செய்ய விரட்டுறாங்க, உகதில் உங்களோட வீரம் எங்கே போச்சுன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல வீரத்தை காட்டுறீங்களே, உகதில் உங்களோட வீரம் எங்கே போனது என்று கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். விதாயா வன்னிகாயா போன்ற நூட்களில்
அதே போல தாரிஹு திமிஷ்கன் இமாம் இப்னு சாக்கிரோட நூல்கள் இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை முன்வைக்கிற நேரத்தில் என்ன முன்வைப்பாங்கன்னு சொன்னால், அரை இஸ்னாத் வந்து அவ்வளோ எனது பொருத்தம் இல்லாதது அப்படின்றத சொல்லுவார்கள். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நபித்தோழிகளுக்கு சார்பான அவர்களை பாராட்டக்கூடிய செய்திகள் நம்ம வந்து ஆதாரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, அல்லாவே பாராட்டிட்டான், அவர்கள் நல்லவர்கள் தான், அவங்களுடைய எல்லாவற்றையும் விமர்சனங்களை தான் நம்ம என்ன செய்யணும், ஆதாரமாக போடுறவங்க. ஆனால் விமர்சனங்களை கொண்டு வர நேரத்தில் ஆதாரமே பார்க்குறாங்க, இல்லை இட்டுக்கட்டப்பட்ட செய்தியெல்லாம் கொண்டு போடுறாங்க. நல்ல செய்தி சொல்லக்குள்ள இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்றாங்க. என்ன நோக்கம், நல்ல செய்தி சொல்கிற நேரத்தில் இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும், இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர்கள் வராத வரைக்கும் அது ஒரு பிரச்சனை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ஹிந்துடைய இப்படி ஒரு நல்ல செய்தி வரலாற்றில் பதியப்பட்டு இது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, இதை மட்டும் தான் என்ன செய்வார்கள், சொல்வார்கள் செய்தியை பார்க்கிறோம். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது இஸ்லாத்தை எப்பொழுது ஏற்றார்கள், அடுத்த பகுதி, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை எப்பொழுது ஏற்றார்கள் என்ற இந்த செய்தியில் ஒரு வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் இரண்டு செய்தி முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு வந்தாங்களே அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படின்ற செய்தி, அது ஆதாரபூர்வமான செய்தி. மக்கா வெற்றியின் பொழுது தான் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அப்படின்னா ஹிஜ்ரி 8 அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரி 8 கடைசி பகுதி, 9-10 அப்போ கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் தான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் முரண்பாடு. ஹிஜ்ரி 8 இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது உண்மை. உள்ளத்தளவில் அவர் இஸ்லாத்தை ஹிஜ்ரி 8 தான் ஏற்றாரா, அதற்கு முன்னாலே அவர் இஸ்லாத்தை ஏற்றாரா? காரணம் என்ன, அபு சுஃபி அதாவது முஆவியர்களுடைய தந்தையார் அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு எதிரே அதாவது எதிரானவர்களில் வழி நடத்தக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே அஹ்லமுன்னாஸ், அவர்கிட்ட ஹில்ம் இருந்தது, நல்ல புத்தி சாதுரியம், கருணை, நெகிழ்வுத்தன்மை அதெல்லாம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் அதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடாது, சான்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஹிஜ்ரி 7 இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்கின்ற விளங்கக்கூடிய அளவில் நிறைய செய்திகள் வருகின்றன. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு வந்தாங்களே அப்பொழுதே, அதாவது தாயிட்ட போய் சொல்கிறேன் நான் இஸ்லாத்துக்கு பரப்புகிறேன், எனக்கு வந்து அவர்களை பார்க்குற நேரத்தில் அவங்க தான் ஹக்கில் இருக்கிற மாதிரி விளங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹிந்தா சொல்கிறான், உன் தந்தைக்கு இந்த செய்தியை மறைத்து விடு, தந்தை எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியுந்தானே அப்படின்னு மறைக்க வச்சிடுறாங்க. அப்போ அதற்கு முன்னாலே அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்பதற்கு இந்த செய்தி மட்டுமல்ல, நான் பின்னால் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் நிச்சயமாக இதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும் என்பதை புரிகின்ற அளவு அமைப்பில் என்ன செய்கிறது, அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முஆவியா ரழியல்லாஹு எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார் அப்படி என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும். மக்கா வெற்றியின் பொழுது எப்படி அபு சுஃபியான் போன்றவர்கள் ஏற்றார்களோ அதே போன்று அவர் ஏற்றார்கள், சந்தேகம் இல்லை. ஆனால் உள்ளத்தளவில் அவர் அப்பொழுதுதான் ஏற்றிருந்தார் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதற்கு முன்னாலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது வரலாற்றில், நம்ம என்ன செய்கிறோம் அதை பார்க்கிறோம். இது அவரை பற்றிய ஒரு இஸ்லாம் பற்றிய ஒரு குறிப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சம்பந்தமான அதாவது ஹதீஸோடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முஆவியா ரழியல்லாஹு சம்பந்தமான ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை தொட்டும் 100 ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 130 ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பலகீனமான செய்திகளும் இருக்கின்றன, பலமான செய்தியும் இருக்கு. ஆனால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக 100 செய்திகள் பதியப்பட்டிருக்கின்றன. அப்போ பலகீனமெல்லாம் விட்டு பார்க்கணும் ஒரு எண்ணம் எங்களுக்கு வரும். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு 5000 அறிவிச்சார்னா அர்த்தம் வந்து பலகீனத்தை சேர்த்து தான், பலத்தை மட்டும் வச்சல. 5000 அறிவிச்சாருன்னா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இவ்வளவு செய்தி வந்திருக்குதுன்னு அர்த்தம். எனவே இவரை பற்றி 100 அறிவித்தார் என்று சொல்ற நேரத்தில் அது தட்டி தான் பார்க்கணும்னா அபூ ஹுரைரா என்ன செஞ்சிடணும், தட்டி பார்க்கணும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யும் அங்கே கழிச்சு தான் பார்க்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, 130 ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. முஸ்னத் அஹமதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய பேரையும் போட்டு அது கீழே தான் என்ன செய்வார்கள், ஹதீஸ் பட்டியலை கொண்டு வருவாங்க. அதில் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அழகான அருமையான ஹதீஸ்கள் என்ன செய்யும் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அப்படி நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோர்களில் ஒருவராக அவர் என்ன செய்தார் இருந்தார் என்பதை முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லக்கூடிய நிறைய செய்தி என்ன செய்யும் வரும். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலப்பகுதி கொஞ்சம், அவர் அதுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரா இல்லையா அப்படியெல்லாம் ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த காலம் கொஞ்சம் தான், ஆனால் அதிகமாக அறிவித்தவர் யார், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதிகமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கள்கிட்ட சொல்லப்பட்ட அளவில் அல்லது நாங்கள் கேட்ட அளவில் உள்ள ஒரு நபித்தோழர் அல்ல. அல்லாஹு தஆலா இஸ்லாமிய ஆட்சியை இப்படி ஒரு 4 கலீஃபாக்களுக்கு அடுத்ததாக கையில் கொண்டு போய் ஒப்படைக்கிறான்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு அவர் நபித்தோழராக அவர் என்ன செய்திருக்க வேண்டும்,
இருந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ முஆவியா ரதியல்லாஹு அவர்களிடம் இருந்து அறிவித்த நபித்தோழர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள், முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் வழியாக ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள், அதேபோல் அபுத்தர்தா, ஜரீர் அல் பஜ்லி, நுஹ்மான் இப்னு பஷீர், அதேபோல் தாபீன்களில் மிக பிரபல்யமான நபித்தோழர்கள் சயீத் இப்னு அல் முசையிப், இது போன்ற நிறைய நபித்தோழர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹுமைது பின் அப்துர் ரஹ்மான் போன்ற நிறைய, அதாவது தாபீன்களும் நிறைய அறிவித்திருக்கிறான். அப்போ பெரும்பெரும் நபித்தோழர்கள், அதுவும் பேணுதலான நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்பகமானவராக இருந்ததுனால தான் என்ன செய்கிறாங்க, அப்படி அறிவிக்கிற நபித்தோழர்களுக்கு மத்தியில் உள்ள முரண்பாடுகளில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளோ மனநலத்தில் இல்லாதவர், அறிவிக்கிறதுக்கு பொருத்தம் இல்லாதவர்னு அவங்களுக்கு விளங்கி இருந்தமண்டா, எங்களுக்கு அந்த பின்னால் வந்தவருக்கு அந்த வேறுபாடு இருக்காது, ஆனால் நபித்தோழருக்கு மத்தியில் அப்படி இருந்தது என்று சொன்னால் அறிவிச்சிருக்க மாட்டாங்க இப்னு உமர் ரதியல்லாஹு போன்றவர்கள், ஏன்னா தைரியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அறிவித்ததை நம்ம பார்க்கிற நேரத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேணுதலான, இன்னும் சொல்ல போனால் பல செய்திகளை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் என்பதற்கு இது பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. புகாரி முஸ்லீமில் மொத்தமாக 13 ஹதீஸில் இருக்குது, புகாரி முஸ்லீமில் மட்டும் 13 ஹதீஸுகள், அதில் 4 ஹதீஸை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் புகாரி முஸ்லீம் சேர்ந்து அறிவித்த ஹதீஸுகள், 4 ஹதீஸுகள் புகாரி முஸ்லீம் சேர்ந்து அறிவித்த ஹதீஸுகள், இன்னும் 4 புகாரி மட்டும், மற்ற 5 முஸ்லீம் மட்டும் அறிவித்த ஹதீஸுகள் நம்ம என்ன செய்கிறோம், சஹிஹுல் புகாரி இதெல்லாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம், மொத்தம் 13 அல்லது 14 ஹதீஸுகள் என்ன செய்கிறேன் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது பார்க்குறோம். அப்போ இவ்வளோ ஹதீஸுகளும் புகாரி முஸ்லீமிலும் வரக்கூடிய அளவில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஹதீஸ் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ் நம்மளுக்கு தெரியாது. முஆவியா ரதியல்லாஹு அறிவித்த ஒரு ஹதீஸ் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம அதிகமானவர்கள் தெரியாமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அது காரணம் வந்து இந்த சமுதாயத்தில் அவர்களை பற்றி பேசப்படாதது. இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கிற நேரத்திலே அது பேசப்படணுமா இல்லையா, யாரை பற்றியும் விமர்சனமே இல்லைன்னா பேசப்படாமல் இருக்கிறது பரவாயில்ல, எத்தனையோ நபித்தோழர் நம்ம அப்படி தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு விமர்சனம் செய்யப்படுற நபித்தோழரை பற்றி ப்ளஸ்ஸாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு ஷியா சகோதரோடு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், மூவாவியாரெலாம் அப்படி இப்படின்னு சொன்னணும் நம்ம எப்படி இருப்போம், இல்லை அவர் அப்படி இருக்க மாட்டார்னு சொல்லுவோமே ஒழிய அதுக்காக வைக்கிறதுக்கு எதுவும் என்னது நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதை பார்க்கும். நபித்தோழர் என்று சொல்வதை தவிர அதற்கு மேலதிகமாக எதுவும் இல்லாத நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது அல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், மிக அவருடைய அறிவு, அவருடைய ஃபிக்ஹ், மார்க்க விளக்கம், அறிவு, பேணுதல், வீரம், இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு விஷயத்தில் பிரபல்யமாக இருந்தார், அஸ்வதுன்னாஸ், மக்களை நிர்வகிப்பதில் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் பின்னால் அந்த குறிப்புகளை சொல்வேன். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முஆவியா சிறந்தவரா உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சிறந்தவரான்னு கேட்கப்படுகிறது, யார்கிட்ட, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட. இப்னு உமர் அன்ஹு சொல்கிறாங்க, தனது தந்தையை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர் மிக சிறந்த மனிதராக இருந்தார், அவருடைய வீரம், அதில் ஒரு பட்டியல் அவர் சொல்கிறாரு, அதையெல்லாம் புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அந்த வார்த்தையை நான் பின்னால் சொல்கிறேன். முஆவியாரெல்லாம் பற்றி சொல்கிற நேரத்தை சொன்னார், கான அஸ்வதன்னாஸ், மக்களை நிர்வகிப்பதில் மிக சிறந்தவராக இருந்தார், நிர்வாகம் தெரிஞ்சிருந்தது. முஆவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பழகக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன நினைப்பார்கள் சொன்னால், என்னோட தான் அவர் கூட பழகிறார்னு நினைப்பாங்களா, எப்படி நினைப்பாங்க, என்னுடன் தான் அதிகமாக அவர் பழகுகிறார் அப்படின்னு நினைப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன, இதில் வந்து இந்த நயவஞ்சக சிந்தனை உள்ள அப்படி அந்த மாதிரியான போக்களையே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி தோன்றும் தெரியுமா, இது அங்கள ஒரு மாதிரியும் இங்கள ஒரு மாதிரியும் நடந்தார். ஏன்டா நான் இதை ஒரு குறிப்பு கேட்டேன், மார்க்க பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் பொது மகரத்தர் ஒரு குறிப்பில் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களோடு பேசின பேச்சையும் குறைஷிகளோடு பேசின பேச்சையும் பார்க்குற நேரத்தில் எங்களுடைய பார்வையில் வெளிப்படையாக சொல்கிறேன்னா அது ஒரு விதமான ட்ரிக் தான், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக என்ன செய்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்று சொன்னி. இதெல்லாம் எதனால் ஏற்படுறது தெரியுமா, அவர்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணத்திலே வெளிப்பாடு, அது அவர்கள் புரிஞ்சு கொள்ளலை. இந்த டீலிங்கை அவர்கள் அப்படி மட்டும் செய்ததுனால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டீலிங் இப்படி செஞ்சதுனால ரெண்டு ஒன்று நினச்சிட்டாங்க, அப்படி இல்லை, சில வெளிப்படையான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஜஹலை கொண்டு வரதுக்கு இப்படி யூஸ் பண்ணுவான், ஆனால் உண்மை அதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தெளிவாக நேர்மையாக உடைத்து சொல்லக்கூடிய யாரை நம்ம பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. எங்கே நம்ம முரண்பட்டு கொள்ளக்கூடாதோ, எங்கே முரண்படுறது கடமை இல்லையோ, அந்த இடங்களில் மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சமாதானமாக இருக்கிறது, விட்டு கொடுத்து போகிறதுக்கு என்னது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் உலகத்தில் வாழ்க்கை என்ன செய்யும் போகும், 100க்கு 100 சரியான ஒருவரை தேடி பழகணும்னா உன்னோட யாரும் பழக மாட்டான் முதலாவது, மற்றவனை நீங்கள் தேடுறத விடுங்க, உன்னோட யாரும் என்ன செய்ய மாட்டான், பல நீ 100க்கு 100 சரியாகிறியா இல்லை. அதனால் ரசூலாங்க என்ன செய்வாங்கன்னா சமாதான நேரங்களில் தவறு பகுதியை விட்டுருவாங்க, மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருந்தால் தவறு பகுதியை விட்டுருவாங்க, ப்ளஸ்ஸை எடுத்து சொல்லுவாங்க.
அவங்க முன் வரத்துக்காக நல்ல சமாதானமாக இருக்கிறதுக்காக அப்படி சொல்லுவார்கள். சமாதானத்தில் அதை தான் முதலாவது கடைபிடிக்கணும். ஒரு ஆள்கிட்ட போய் சமாதானப்படுத்த போகிறோம், அந்த நேரத்தில் போய் என்ன அவர்கிட்ட உள்ள குறையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட நலவு ஒன்றுன்றிருக்கீங்க நான் புறவு சொல்கிறேன் அப்படின்னா சமாதானம் நடக்குமா? சமாதானம் நடக்காது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா நல்லதுகளை சொல்லுவாங்க. மார்க்கத்துக்கு முரணில்லாத தவறுகள், சாதாரண மனிதர்கள் அடிப்படையில் உள்ள குணாதிசயங்களை வித்தியாசம் சொல்ல மாட்டாங்க, தேவைப்பட்டாலே தவிர, உரிய இடத்திலே தவிர. இதுதான் ரசூலுல்லாஹ் அதாவது நடைமுறைப்படுத்திய முறையை தவிர இந்த மாதிரியான குருட்டு பார்வைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்படி எதேர்ச்சி என்ன செஞ்சு வரலாற்றை பார்க்குறோம் என்ற பேரில் இப்படி பார்த்துடுறாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை எடுத்து புரிஞ்சுக்கொள்ளணும். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அஸ்வதன்னாஸ் மக்களை நிர்வகிக்கக்கூடியவர்களில் மிகவும் சிறந்தவராக இருந்தார். மக்களை அதாவது தர்மம் செய்வதில் கொடுப்பவர்களில் மிகவும் சிறந்த ஒருவராக என்ன செஞ்சார் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார் சொன்னார் என்பதை என்னது நாங்கள் பார்க்கிறோம், இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படை ஆட்சி சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் அதை சொல்லுவேன். இப்போ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான விஷயத்தில் இன்னொரு குறிப்பையும் சொல்லி நான் இந்த இடத்துக்கு வருகிறேன். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கானமின் குத்தாபில் வஹை வஹியை எழுதக்கூடியவர்களில் ஒருவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்து வஹியை எழுதக்கூடியவர்கள் ஒருவராக இருந்தார். ஏன் அபு சுஃபியானும் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர், முஆவியா ரழியல்லாஹு அவர்களும் எழுதக்கூடிய ஆற்றல் படித்து அதாவது அந்த அரபு மக்கள்கிட்ட படித்தவர்கள் லிஸ்ட்ல முஆவியா என்ன செய்தார்கள் முன்னிலையில் இருந்த ஒருவர். அப்போ வஹியை எழுதக்கூடிய ஒருவராகவும் என்ன செய்தார் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகையை எழுதுறவருக்கு ஒருவரை வைக்கிறார் அப்படி என்று சொன்னால் தன்னிடத்தில் நம்பகத்தன்மை இருக்க போய் தான் என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படாது விட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு நம்பினா தான் என்ன செய்வாங்க நம்பாதவரை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியனை தான் கொடுத்தாங்க. ஒரே ஒருவரை தவிர முர்த்ததாக போன இந்த மாதிரி வகை எழுதுறதுக்கு நியமிக்கப்பட்டு முர்த்ததாக போன ஒரே ஒருவரை தவிர மற்ற எல்லோருமே இந்த மாதிரி தான். ஆனால் ரசூல்லாங்க அவரையும் நம்பினாங்க. யார்? முர்த்ததா போனாரே அவரை நம்பினாங்க. ஆனால் முஆவியரோட வாழ்க்கையில் அப்படி ஒன்று என்ன செய்யலை நடக்கவே இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பி ஒப்படைத்தார்கள் வகையை எழுதுகின்ற பொறுப்பை என்பதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். காரணம் நபியவர்கள் பார்க்க போகிறதில்லை, அவர்கள் பார்த்து என்ன செய்யலாது முடிவெடுக்க இயலாது. இன்னொருத்தரை காட்டி இன்னொருவரை மூலம் தான் என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம். வாசிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இயலாத ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைக்கு அவர் என்ன செய்தார் பொறுப்பாக ஒப்படைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த விஷயத்தில் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் சிரியாவுக்கு கவர்னராக வருகிறார். 20 வருடங்கள் கவர்னராக இருந்தார். அதுக்கு பின்னால் ஆட்சிக்கு வரார். 20 வருடங்கள் ஆட்சியில் இருந்தார், மொத்தம் 40 வருடங்கள். யசீதை பற்றி சொல்ல நேரத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா யசீத் செய்த சில சில பிரச்சனைகள், யசீத் செய்த சில சில அநியாயங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹூ தஆலா அவருடைய ஆட்சியில் அவரை 4 வருஷத்துக்கு மேலே என்ன செய்யலை வைக்கவில்லை. நம்ம அவரை பற்றி நடுநிலையாக பார்த்துட்டோம் ரெண்டு பக்கத்தையும். ஆனால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நீண்ட காலம் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். 20 வருடங்கள் இருந்தார்கள். 20 வருடம் கவர்னராக இருந்தால் அப்பயே நம்மளோட மனநிலை எப்படி மாறிடும், இவனை எப்படியாவது ஆட்சியை விட்டு எடுத்துடணும் அப்படி தான் நம்ம இருப்போம். 5 வருஷம் இருந்தாலே அந்த யோசனை வருது, எப்படி இவ்வளோ நாள் இருக்கிறேன், எப்போ முடிய வேண்டியது, இன்னும் சான்ஸ் இருக்கான்னு கேட்குறோம், மறுபடி தேர்தலுக்கு ஒன்று சான்ஸ் இருக்கான்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? அவ்வளோ அட்டகாசம் இருக்கும், அவ்வளோ அட்டகாசம், அவ்வளோ சோதனை, நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும். கவர்னராக 20 வருஷம் இருந்தவரை நீங்கள் ஹலீஃபாவாக வாங்கன்னு தேர்ந்தெடுக்கிறாங்கடா. சிரியாவிலுள்ள எந்த மக்களும் முரண்படலை, சிரியாவிலுள்ள எந்த மக்களும் முரண்படாமல் இன்னொரு 20 வருஷத்துக்கு ஆட்சியாளராக இருந்து சரி போனால் போதும்ன்ட்டு அப்படி விட்டுட்டு போனாங்களா? மகனையும் ஏற்றுக்கிட்டாங்க, மகன் யசீதையும் என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள், யசீதர் மகன் முஆவியாவையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் சிரியா மக்களுடைய சிறப்பையும் அது காட்டுகிறது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக திறமையும் என்ன செய்கிறது அது காட்டுகிறது. முஸ்லீம் சமுதாயத்தில் இன்னொரு பகுதியில் இருந்து அவர்களுக்கு எதிரான குரல்கள் எழும்பவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி நீடித்திருக்கும், அந்த ஆட்சி நீடித்திருக்கும். அவர்களுடைய ஆட்சி அல்லாஹு தஆலா தொடர்ந்து வைத்திருப்பான் அவங்க மார்க்கத்தில் உறுதியாக இருந்திருந்தா. இரண்டு நடக்காதனால என்ன செய்தது மாறியதை தவிர இதை புரிந்து கொள்ள வேண்டும். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஒத்தருடைய நிர்வாக திறமையை பார்க்கறதுக்கு அதே போதும், 40-50 வருடம் ஒத்தர் தொடர்ந்து இருந்தார்னா ஒன்றில் அந்த மக்களாலே அவர் போயிடுவார். யாருக்கு நடந்த மாதிரி? கடாஃபிக்கு நடந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம், ஒவ்வொரு ஏரியாலையும் ஒன் அல்லது அவர் மரணிச்சிடுவார். இந்த ரெண்டு லோன் நடக்கும். ஆனால் மரணித்த பின்னால் மகனை இந்த மக்கள் தெரிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அவருடைய மகனை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்களோட முரண்படல், அங்கே இந்த முரண்பாடு என்ன செய்யலை இருக்கவில்லை என்று சொன்னால் அது அவர்களுடைய சிறப்பை என்ன செய்கிறது காட்டுவதை நம்ம பார்க்குறோம். இது இவ்வளோ நான் சொன்னதெல்லாம் வரலாறுல குறிப்பு முஆவியத் இப்னு அபி சுஃபியான் சம்பந்தமாக. பின்னால் நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் மறந்தால் இதை மறக்க வேணான்றதுக்காக சொன்னேன். சரி, இப்போ நான் சொன்ன இந்த குறிப்புகளை முஆவியாரில் சம்பந்தமாக நீங்கள் சுருக்கமாக என்ன செய்யலாம் ஓரளவுக்கு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். இதுக்கு பின்னால் நான் விரிவான சில செய்திகளை என்ன செய்வேன் சொல்வேன். இது 2 வாரத்தொடர், இது
இரண்டு வார தொடர். அடுத்ததாக முஆவித் இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிமார்கள், பொதுவாக நபி தோழர்கள் நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்களோடு இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நபித்தோழர்களுடைய மாவியரான வரலாறு எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான், மாவியார் ரழியல்லாஹு பல பெண்களை திருமணம் செய்தவர்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம ஒரு மனைவியை மட்டும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மைசூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி, யார், யசீதுடைய தாய் ஒரு கிராமப்புறத்து பது பிரதேசத்தை சேர்ந்த, அதாவது பதுவினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்தோம். மைசூன் என்று சொல்கிறோம். அது அல்லாமல் நா இலா ஃபாஹிதா, அதே போல் இன்னும் அதாவது கனூத், இது போன்ற சில மனைவிமார்களை, குறைபா, இது போன்ற மனைவிமார்களை சொல்கிறாங்க. அதில் அதாவது வரல, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட செய்திகள், அவங்களுடைய மனைவிமார்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு பல ஆண் குழந்தைகள் சொல்வார்கள், ஆனால் யசீதை தவிர வேறு ஆண் பிள்ளைகள் இருந்ததாக ஆதாரம் இல்லை. யசீதை தவிர வேறு எந்த ஒரு ஆண்மகனும் இருந்ததாக ஆதாரம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முஆவியா ரழியல்லாஹு அவர்கள் பெண் மக்கள் இருந்திருக்கிறார்கள், ஹிந்து ஆயிஷா இது போன்ற பெண் மக்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் ஆண் மக்களில் யசீதை தவிர வேறு யாரும் ஆண் மக்கள் இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவருடைய மனைவிமார்கள் சம்பந்தமான செய்திகள் ஒரு சில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறுகள் சில என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அவைகளை புகாரி முஸ்லீமோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது ஒன்று என்னன்னு சொன்னால், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைபா என்ற ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சான்னு சொன்னான். குறைபா பின்து அபி உமையா, பின்து அபி உமையா என்று சொல்கின்ற ஒரு பெண்மணியை திருமணம் முடித்தார்கள். இந்த குறைபா பின்து அபி உமையா அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பெண் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹுதைபியாவில் வைத்து, ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பின்னால் குர்ஆன் வசனம் இறங்குறது, வலா தும்சிக்கு பி ஐசமில் கவாஃபிர், வலா தும்சிக்கு பி ஐசமில் கவாஃபிர். காஃபிர்கள் இருக்காங்களே அந்த அவர்களுக்கு, அதாவது காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையில் அந்த திருமண ஒப்பந்தம் கூடாது என்பதை தடுத்து இறங்கிய ஒரு வசனம். இதுக்கு பின்னால் நீங்கள் விவாகரத்தை செஞ்சிடணும். எப்போ இறங்குறது, ஹுதைபியாவுக்கு பிறகு. அதுக்கு முன்னால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காஃபிரான மனைவி மக்கள் இருந்தாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காஃபிரான ஒரு மனைவி, இரண்டு மனைவிமார்கள் மக்களே இருந்தார்கள். எதுக்கு முன்னால், இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால். இப்போ இந்த வசனம் இறங்கிய உடனேயே நீங்கள் சஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம், இந்த வசனம் யாராவது வலா தும்சிக்கு எசமில் கவாஃபிர் என்ற அந்த வசனம் இறங்கிய பின்னால் இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று, ஒரு பெண்மணி காஃபிராக இருந்து முஸ்லீம் ஆகிட்டால் அங்கே வந்து விவாகரத்தை என்ன செஞ்சிடும், நடந்துடும். அது எப்படி நடக்கும் என்பதை புகாரில் ஹதீஸ் வருது. இந்த பெண்மணி ஒரு மாத காலம் மாதாவிடா ஏற்பட்டு ஒரு மாத காலத்தில் சுத்தமாகுவாவே, இப்படி ஒன்று நடந்துட்டா இந்த பெண்மணி திருமணம் முடிக்கக்கூடிய அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடறா, வந்துடுறா. முஸ்லீம் சமுதாயத்தில் ஒருவரை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, இவங்க வந்துடுறாங்க ஒரு மாதத்தில். ஒன்று, அவர் திருமணம் முடிக்காத வரைக்கும் காஃபிரான அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் திருமணமே இல்லாமல் சேர்ந்து கொள்ளலாம். அப்படி அவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டா, ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்துட்டான், இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் ஒரு மாத காலம் என்ன செய்யணும், அந்த மாதருது ஏற்பட்டு அது சுத்தமாகிற வந்து ஒரு மாத காலம் ஏற்பட்ட பின்னால் முஸ்லீம்களை யாரும் என்ன செய்யலாம், அந்த பெண்மணியை திருமணம் முடிக்கலாம். ஏன்னா இங்கே ஒப்பந்தம் கேன்சலாக இருந்தாலும் கணவன் என்கின்ற அந்த இடம் வந்து அவர் இஸ்லாம் தான் அவரை தடை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பிரித்தது இஸ்லாம். அவர் வந்துட்டார்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னு சொன்னால் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம்னு. காரணம், கணவன் மனைவி என்ற உணர்வு அவங்கள்ட்ட என்ன செய்யும், இருக்கும் இன்னொரு திருமணத்துக்குள்ள அவர்கள் இணையாத வரைக்கும். அந்த அடிப்படையில் தான் ஜெய்னப் ரழியல்லாஹு அன்ஹாவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அபுல் ஆஸ் பல ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன செய்தார்கள், சேர்ந்த ஆண்டத்தை பார்க்குறோம், புது நிக்காக என்ன செய்யலை, வைக்கவில்லை. எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு தவறான ஒரு கருத்தியல் இருக்கு என்னன்னு சொன்னால், கணவன் மனைவி அப்படி என்று சொல்றது அக்குது நிக்காவோட சம்பந்தப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதல்ல, அக்குது நிக்காக நடந்தால் தான் கணவன் மனைவி, இல்லாட்டி கணவன் மனைவி இல்லை என்று இஸ்லாம் சொல்லலை. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி என்று சொன்னால், அதாவது அபூலஹப் அல்லாஹ் அதாவது வம்ரா தூ ஹம்மாலத்தல் ஹத்தப் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அபூலஹபுடைய மனைவியோ விறகு சுமக்கக்கூடிய அவளது மனைவியோன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அக்குது நிக்காக நடந்ததுங்க, எப்படி மனைவி என்றான் அல்லாஹ், வம்ரா அத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி. அப்படி அப்போ அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அக்குது நிக்காக நடந்தது இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளும்னு சொன்னால், திருமணம் என்பதை இஸ்லாம் வந்து உலகத்தில் வேற தான் பார்க்குது. விபச்சாரம் என்பது வேற, திருமணம் என்பது வேற. அந்நியர்களுக்கு மத்தியில் நடக்கிறதெல்லாம் விபச்சாரம்டா இஸ்லாம் சொல்லுது, அது திருமணம் தான். அங்கே இஸ்லாமிய முறைப்படியாக நடந்ததில்ல, அப்படியெல்லாம் நடக்கலை, ஆனால் அது திருமணம் தான். அது
திருமணம் தான். அவங்க வீட்டுக்கு வார நேரத்தில் தவறான முறையில் உறவுள்ள ஒரு சமுதாயம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்க சொல்றதும் பிள்ளை மனித அவமானத்துக்கும் முரண், மார்க்கத்துக்கும் முரண். அப்படி அல்ல. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒருவருக்கு இஸ்லாம் திருமணத்துக்கு இந்த நிபந்தனைகள் என்ன செய்யுது? போடுது. இல்லைன்னா இஸ்லாம் அதை இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே திருமணமாக என்ன செய்யாது? அங்கீகரிக்காது. காரணம், அந்த இடத்துல வேறு விதமான என்னது, அதாவது சட்ட ஒழுக்க ரீதியான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு சிறந்த முறையாக இஸ்லாம் இதை என்ன செய்கிறது, சொல்கிறது. எனவே இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். திருமணத்தை பார்க்கிற முறையும் வேற, இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் நடக்காத எல்லாமே விபச்சாரம் என்று சொல்கிறது என்னது வேறு என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வேறு, இது வேறு. இது தவறான ஒரு அளவுகோல். விபச்சாரம் நடந்தால் தான் விபச்சாரமே ஒழிய, முறையற்ற திருமணம் நடந்தால் விபச்சாரம் என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. திருமணம் தான் தவறான முறையில் ஏற்பட்டது, திருமணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வை நம்மகிட்ட சரியாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த வசனம் இறங்கின உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் எப்படி வருதுன்னா, ஃபதல்லக்கா உமர் தலாக் சொன்னார், இம்ரஅதைனி இரண்டு மனைவிமார்களை, கானத்தாலஹு ஃபிஷ்ஷிர்க் சிறுக்கில் இருந்த இரண்டு மனைவிமார்களை, அப்படின்னு என்ன, மக்கால இருக்கிறாங்க, அந்த இரண்டு மனைவிமார்களை உமர் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்சிட்டாங்க, விவாகரத்து செய்து விட்டார்கள். காரணம், அவர்கள் குஃப்ரில் இருக்கிறாங்க. அவர்கள் குஃப்ரில் இருந்த இரண்டு மனைவிமார்களை உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி விவாகரத்து செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒன்று யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குறைபா, ஒன்று குறைபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அடுத்ததாக, அதாவது இன்னொரு பெண்மணி, அதை நான் குறித்து வச்சிருந்தேன், சரி. அப்போ அதாவது குறைபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க என்ன செஞ்சுதாங்க முடித்திருந்த, அந்த குறைபா யாரு என்றதான் மிக முக்கியமான செய்தி. பேரல்ல குறைபா கரீபார்னு சொல்றாங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி உம்மு சலமா, அவருடைய சகோதரி. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி தான் இந்த குறைபா. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனால் அவங்க குஃபர்ல இருக்கவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விவாகரம் செஞ்சிட்டாங்க. பின்னர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குறைபாவை விவாகரத்து செஞ்ச உடனேயே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தார்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைபாவை திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். இது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் சம்பந்தமாக ஆதாரபூர்வமாக கிடைக்கக்கூடிய, அதாவது ஹதீஸ் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாத்துக்கு வந்த பின்னால ஒரு செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே 3770, சஹீஹ் முஸ்லிமிலே 3770 இலக்கம். அது என்னன்னு சொன்னால், அதாவது ஃபாத்திமா பின்த் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹா விவாகரத்து செய்யப்பட்டுறான். விவாகரத்து செய்யப்பட்ட உடனேயே அவருடைய கணவர் அபு அம்ர் இப்னு ஹஃப்ஸ் ஊரில் இல்லை, அவர் வெளியே இருந்து இந்த விவாகரத்தை அறிவிக்கிறார். ரெண்டு சாட்சியை வச்சு இப்போ விவாகரத்தை என்ன செய்யலாம், அறிவிக்கிறேன், நான் விவாகரத்து செஞ்சுட்டேன்னு ரெண்டு சாட்சி என்ன செய்யணும் இருக்கேன், ரெண்டு சாட்சியை வச்சு அந்த விவாகரத்தை அறிவிக்கிறாரு. அதாவது மூன்றாவது முறையான விவாகரத்து அல் பத்தா தலாக்குல் பத்தா பாயின் அறிவித்த உடனே அதுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்கடா, பொறுப்பாளர், அவருக்குரிய பொறுப்பாளர் இருப்பார் இங்கே, அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் உணவு கோதுமை அந்த உணவெல்லாம் எடுத்து அவங்களுடைய அந்த அன்றாட உணவுக்கான அந்த செலவை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஃபாத்திமா பின் கைசூரியை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கோவப்பட்டாங்க, என்ன இது, விவாகரத்து பண்ணிவிட்டு எனக்குரிய செலவு இதா, 3 மாத காலம் நான் இதாக இருக்கணும், எனக்குரிய செலவு இதுதானா, அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க கோவப்படுறாங்க. கோவப்பட்ட உடனே அவர் திருப்பி சொல்கிறாரு, லைசலக்கி அழகி நஃபக்கா, அவர் உங்களுக்கு செலவுக்கு தர வேண்டிய அவசியமே இல்லைண்ணா, எனது 3வது விவாகரத்து, அதனால் உங்களுக்கு செலவுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா திருப்பி சேரக்கூடிய சான்ஸ் இல்லை அங்கே, அதனால் உங்களுக்கு செலவுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போகிறாங்க. யார், ஃபாத்திமா பின்த் கைஸ் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சரிதான் சொன்னார், அவர் சரியாகத்தான் சொன்னார், நீங்கள் இங்கே இதாகிறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அப்துல்லா இபின் உம்மி மக்தூமோட வீட்டில் இதாகிறீங்க, உம்மு ஷரீக்கிட்ட வீட்டில் இதாகிறீங்கன்றாங்க, ஆனால் அங்கே நிறைய விருந்துக்குங்கிற நபி தோழர்கள் போவாங்க, அதனால் அங்கே இதாகிருக்க வேண்டாம், நீங்கள் அதாவது அப்துல்லா இபின் உம்மி மக்தூமுடைய வீட்டில் இதாகிறீங்கள், அவர் அதாவது கண் பார்வை இல்லாதவர், உங்களுக்கு பாதுகாப்பும் அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதாவது திருமண ரீதியாக பொறுப்பெடுக்க முடியாத கவர்மெண்ட் தான் என்ன செய்யணும், இத்தா கால விஷயத்தையும் பொறுப்பெடுக்கணும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, இத்தா காலம் முடியும் வரைக்கும் அவசரப்பட வேண்டாம், அதில் எந்த முடிவும் நீங்கள் திருமணத்தில் எடுக்க வேண்டாம்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவரை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இருக்குது. இப்தா காலம் முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஃபலம்மா ஹலல்து ஜக்கர்து அன்ன முஆவியத் இப்னு அபி சுஃபியான் வ அபா ஜஹ்மின் ஹதபானி. முஆவியாவும் அபு ஜஹ்ம் நினைச்சிட கூடாது, இந்த இரண்டு பேரும் என்னை வந்து திருமணம் பேசினார்கள். இப்தா காலத்தில் திருமண பேச்சுவார்த்தை மறைமுகமாக என்ன செய்யலாம்,
செய்து கொள்ளலாம். நேரடியாக திருமண பேச்சுவார்த்தை என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. ஆனால் முடிக்கிற விருப்பம் இருக்கிறதாண்டு பொறுப்பாளர்களை வச்சு என்ன செய்யலாம், அதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படி என்றாங்க ரசூல் சலா. ரசூல்லா சொன்னாங்க, அம்மா அபூ ஜஹம், அபூ ஜஹமை பொறுத்த வரைக்கும் ஃபலா யதவு அசாஹு அன் ஆதிகிஹி, நம்ம அடிக்கக்கூடிய தடியை கீழே வைக்க மாட்டார், தடியோடு தான் எப்போ இருப்பார்ன்றார் ரசூல்லா. இமாம் நவவி இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, தூங்கக்குள்ள ஒரு தடியை கீழே வைப்பார், சாப்பிடக்குள்ள கீழே வைப்பார், பாத்ரூம் போக்குள்ள கீழே வைப்பார். இருந்தாலும் ரசூல்லா அங்கே கீழே வைக்க மாட்டான்னு சொல்கிறாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக போட்டுட்டே இருப்பார்னு இங்கே நினைக்கக்கூடாது. அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், ரசூல்லா இங்கே சொல்ல வர்றது கடுமையாக நடந்து கொள்வார், எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட கடுமை இருக்கிறது, அது பிரபல்யம் அவர்கிட்ட. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கம் நலவு மார்க்கம் அதை பற்றி பேசலை, ஒவ்வொரு மனிதன் உள்ள குண இயல்புகளை பற்றி பேசுகிறாங்க. அந்த குண இயல்புகள் ஒவ்வொருட்டை என்ன செய்யும், அது இருக்கத்தான் செய்யும். அதிலே மாற்றம் காண்பது என்பது பல ரீதியான முயற்சி நம்ம எடுக்கும், மாற்றம் காணலாம் ஆனால் பல முயற்சி என்ன செய்யணும், எடுக்கணும். அதனால சொன்னால் ஃபலா யதா அசாஹுன் ஆத்திகி, தடியை கீழே வைக்க மாட்டாரன்ட்டாங்க சொன்னால். அம்மா முஆவியா ஃபஸ்ஸுலூகுன் லாமாலலஹு, முஆவியாவை பொறுத்த வரைக்கும் வறுமையில் உள்ளவர், பொருளாதாரமே இல்லாதவர். ஹலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் என்னது ஹலீஃபாவாக இருந்தார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஃபஸ்ஸுலூகுன் லாமாலலஹு, அவருக்கு பணமே இல்லை, வறுமை இல்லைங்கிறார். இமாம் நவவி குறிப்பு சொல்கிறாரு, அவருக்கு போடுற ட்ரெஸ் இருந்ததுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், வாழ்கிற வீடு இருந்ததுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். இங்கே என்ன சொல்ல வராங்கடா, ஒரு திருமணம் முடிச்சு கவனிக்கிற அளவில் அவட்ட பொருளாதாரம் என்னது இப்போ இல்லை. அப்படின்னா அவர் ஒரு மனைவியோடு இருந்திருக்கலாம், இரண்டாவது மனைவியை கவனிக்கக்கூடிய அளவில் இல்லை. எனவே இரண்டாவது திருமணம் செய்கிற நேரத்தில் இந்த உபதேசம் பண்ணலாம் எடுத்து வழங்கிக்கிறோம். எப்படி ஏன்னா ஒரு பொய் செய்தியோடு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒருவர் வந்தாரா, அல்லாஹ்வின் தூதரே நான் வறுமையில் இருக்கிறேன், அப்படியா இன்னொரு திருமணம் முடிங்க நானா, மறுபடி வந்தாரா வறுமையில் இருக்கிறேன் இன்னொரு திருமணம் முடிங்கன்னு சொன்னாரா, மறுபடியும் நாலு திருமணம் முடிச்சிடும் சொன்னாரா, இப்போ பொருளாதாரம் என்ன செய்து கூடுதலாக இருக்குது. யாரா நம்பி நடைமுறைப்படுத்தினாங்கண்டா, நிலைமையண்டா இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அது. எப்படி ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டுக்கும் லா மாலலா, முடிக்காதீங்க அவட்ட பணம் இல்லைன்றாங்க ரசூல்லா, சம்மந்தம் இருக்குது அந்த செய்திக்காக. ரசூல்லா அப்படி சொல்கிறாங்க, இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீமில் வர செய்தி, ஃபஸ்ட்டுக்கும் லா மாலலாகன்றாங்க. அங்கே என்னென்னா முடிங்கன்னு சொன்னாங்களா ரசூல்லாங்க. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தாலா சொல், தாலிக்க அதுனா அல்லா தவுலு, அநியாயம் இழைக்காமல் இருப்பதற்கு அதான் உங்களுக்கு நல்லது. அநியாயம் முதலாக எங்கிருந்து வரும், பொருளாதாரத்தில் இருந்தா, பொருளாதாரத்தில் என்ன செய்யும் அநியாயம் வரும். இமாமுன் ஆதி என்று சொல்லப்பட்டது அதுக்கு தான். அப்போ எனவே முதலாக இதை இப்போ ரசூலங்க அப்படி சொல்லவே இல்லை. அல்லாவே குர்ஆனில் சொன்னால், திருமணம் முடிக்க வசதி அற்றவர்கள் என்ன செய்யட்டும், பேணுதலாக இருக்கட்டும் பண்ணுறான், முடிங்க உங்களுக்கு தருவேன் அல்லாஹ் தாலா என்ன செய்யலை சொல்லலை, கொஞ்சம் பேணுதலாக இருங்க ஓரளவு பொருளாதாரம் கிடைக்கும் வரைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதனால் கண்ணா பின்னாண்டு தவறான முறையில் ஆர்வம் என்ன செய்யக்கூடாது, ஊட்டக்கூடாது, சரியான வழி இருக்கணும், நல்ல அறிவிக்கணும். இது ஃபிக்ஹோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது விளையாட்டோடு சம்மந்தப்பட்டதல்ல வாழ்க்கை. அப்போ அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் இதுதானா, உண்மைதானான்ற அறிவு எங்களுக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலா அங்கே சொல்கிறாங்க, ஃபஸ்அலுக்கு லாமாலலா. அப்போ இந்த மாதிரி இடங்களில் நம்ம புறம் பேசுறது வாஜிப். எந்த இடம், ஒருவரை பற்றி திருமண விஷயத்தை கேட்குறாங்க, நல்லா தெரியுது இவர் சூட்டபிளே இல்லை, முடிச்சா பெரிய பிரச்சனை வர மாட்டேன், நம்மளுக்கு ஏன் தேவையில்லாவே இல்லை, பார்த்து நீங்களே யோசிச்சு முடிங்கன்னு செய்யக்கூடாது, சொல்லிட்டு போகக்கூடாது, சொல்லிடணும். அவர் பொருத்தம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பல சிக்கல் என்ன செய்யுது அவரில் இருக்குது, முடிவு உங்களோட கையில், இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி தான் சொல்லணும். சொல்லிட்டு ரசூலாங்க இன்னொரு ஆளை சொல்கிறாங்க, யாருக்கு, ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு, இன் கிஹி உசாமா இபின் ஜெயித், ஜெயிதுடைய மகன் உசாமாவை திருமணம் முடியுங்கள். ஜெயித் ஒரு அடிமையாக இருந்து விடுதலை செய்ய, கருப்பின அடிமை, விடுதலை செய்யப்பட்டவர். அதுக்கு பின்னால் அவருடைய மகன் உசாமா, அவரும் கருப்பின அடிமை. ரசூல் சலா ஜெயிதை யாருக்கு முடிச்சு வச்சாங்க, ஜெயின ரதியல்லாஹு அன்ஹு, குறைசி பரம்பரையில் சும்மா உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு. உசாமா யாருக்கு முடிச்சு, அதே குறைசி பரம்பரையில் வந்து ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு என்ன செய்கிறாங்க, முடிச்சு. இது என்ன அர்த்தம், இஸ்லாம் வந்து புதிதாக, அதாவது இஸ்லாத்துக்கு வந்து கருப்பினமாக இருக்கிறார் வெள்ளையில், இதெல்லாம் ரசூலாங்க பார்க்கவே இல்லை. என் கஹி உசாமாண்டாங்க, முஆவியாரதுலாம் குறைசி பரம்பரையில் உள்ளவர், ஆனால் பொருளாதாரம் எல்லாம் முடிக்காதீங்கன்றாங்க ரசூலாங்க. அப்போ இப்படி சொன்ன உடனே அவள் வெறுக்கிறாங்க, ஃபாத்திமா பின் தக்கை சொல்கிறாங்க, இப்போ கரி துஹு, இவரை நான் இப்படி முடிக்கிறது என்று நான் வெறுத்துட்டேன். ஃபாத்திமா பின் தக்கைஸ், இதுதான் நபித்தோழர்களுடைய சிறப்பு தான், உள்ளத்தில் அப்படி வார்த்தை அப்படி சொல்லுவாங்க, நேர்மை இல்லாத மக்களை அப்படி தேவை, நான் ரசூலாங்க சொன்னனால உடனே ஏற்றுக்கொண்டேன் என்றுவாங்க. ஆனால் ஃபாத்திமா பின் தக்கைஸ் பேண்டுதல் உச்சகட்டத்தில் உள்ளவங்க மனசில் வந்து அப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்ல, ஃபக்கரி துஹு, அவர் சொன்னதை நான் என்ன செஞ்சேன், இவரை நான் வெறுத்தேன். ரசூலாங்க திருப்பி திருப்பி சொன்னாங்க, இன்கஹி உசாமா, உசாமாவை திருமணம் முடியுங்கள், திருமணம் முடியுங்கள் சொன்னாங்க. இது கூட மார்க்க வாஜிபாக சொல்லலை, ஆலோசனை ரசூலா வலியுறுத்துறாங்க, முடியுங்க நீங்க. இன்னும் சொல்றாங்க, ஃபதா அத்துல்லாஹி வ ரசூலிஹி கைருன் லக், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த விஷயத்துல நீ வழிபடுவது உனக்கு நல்லது அப்படின்னா.
முடித்தார்கள். ஃபனகஹ்துஹு, நான் அவரை திருமணம் முடித்தேன். ஃபஜஅல அல்லாஹு ஃபீஹி கைரன் வஃதபத்து பிஹி, நான் அல்லாஹுத்தால் அவரில் எனக்கு பெரிய கைரை வச்சிருந்தான், நான் அவரை அடைந்தது சந்தோஷப்பட்டது போல உலகத்தில் நான் வேற எதுஞ்சே சந்தோஷப்படவில்லை, அவ்வளோ நான் சந்தோஷப்பட்டேன் என்றான். யார் சொல்கிறாங்க? ஃபாத்திமா பின் கைஸ், ஒரு குரேஷி பரம்பரையிலிருந்து வந்த ஒரு பெண்மணி, நசபு தெரியாத உசாமாவுடைய, அதாவது அந்த அந்த திருமண உறவை பற்றி சொல்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரதியல்லாஹு அன் அவர்கள் முயற்சி எடுத்த திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்த, அதாவது இரண்டாவது செய்தியாக நாம் இதை என்ன செய்யலாம், நாம் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முஆவியா ரதியல்லாஹுடைய திருமண விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட ஓர் அம்சம். அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு செய்தி, முஆவியாவுடைய மனைவி சம்பந்தமான செய்தியில் ஒரே ஒரு செய்தி. அதுக்கு அடுத்ததாக இன்னும் பல அம்சங்கள் இருக்கிற, நிறைய பேர் வந்து ஆரம்பித்த டைமை விட முடிக்கிற டைமை கூட பார்ப்பாங்க. அதனால் இப்போ வந்து எனது ஒரு 9:45 ஆகிட்டேன்னு சொன்னதுனால நான் வந்து எனது மனைவி மார் செய்தியோடு என்ன செய்கிறேன், இன்றைக்கு நான் முடித்துக்கொள்கிறேன். ஆனால் அவருடைய பகுதி நிறைய இருக்குது. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள விட, முஆவியா ரதியல்லாஹு விஷயத்தில் சொந்த வாழ்க்கை சம்பந்தமான அறிமுகம், சொந்த வாழ்க்கை சம்பந்தமான அறிமுகம். ஏன்னா அடிக்கடி இந்த தர்த்தீபோடு சொல்கிறேன்னா மனம் நிற்காது, தர்த்தீபாவது தலைவர் என்ன செய்யணும், நம்மளுக்கு நிற்கணும் என்பதனால சொந்த வாழ்க்கை சம்பந்தமான அறிமுகம். அதோடு நான் இந்த பகுதி என்ன செய்கிறேன் முடிப்பேன். இன்ஷால வரக்கூடிய தொடரில் முஆவியா ரதியல்லாஹுடைய சிறப்பு, முஆவியா ரதியல்லாஹுடைய அறிவித்த ஹதீஸில் மிக முக்கியமான ஹதீஸ்கள், முஆவியா ரதியல்லாஹு அவர்களுடைய பேணுதல், முஆவியா ரதியல்லாஹுடைய ஃபிக்ஹ், மார்க்க சட்ட ரீதியான அந்த விளக்க இதுகள், அதுக்கு பின்னால் ஆட்சியில் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள், அதில் அலி ரதியல்லாஹுக்கு மத்தியில் அவங்களுக்கு மத்தியில் நடந்தவைகள் எப்படி என்ற அந்த ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னது நான் உங்களுக்கு மத்தியில் சொல்வேன். கடைசியாக சஹிஹுல் புகாரியில் 2877 இலக்கம், அதாவது அனஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறான். அந்த நேரத்தில் அது நீண்ட செய்தி, அந்த உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த நேரத்தில் நீண்ட செய்தியை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம், அதில் நிறைய விமர்சனம் சொல்லிக்கிறாங்க என்பதல்ல, டைமுக்காக வேண்டி, இல்லைன்னா அதெல்லாம் சொல்லித்தான் என்ன செய்வேன், அதை சொல்லுவேன். அப்போ அதில் என்னென்னு சொன்னால், அந்த முஆவியா ரதியல், அதாவது உம்மு ஹராம் ரதியல்லாஹு வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற நேரத்தில் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவுல சந்தோஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்க, எலும்பி சொல்கிறாங்க எப்படி என்று சொன்னால், எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் எர்கபூன சபஜஹாதல் பஹர் முலூக்கன் அலல் அசிரா, அதாவது எனது உம்மத்தில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கட்டில்களில் அமர்ந்து கொண்டு, அப்படின்னா சோபா மாதிரியான ஆசனங்கள், அதில் அமர்ந்து கொண்டு இந்த கடலில் யுத்த பிரயாணம் போவதை நான் கனவு கண்டேன்றான். எப்படி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்கன்னா, கப்பல்களில் சோபாக்கள் மாதிரியான கட்டில்கள் அமர்ந்து கொண்டு கடல் யுத்தத்துக்கு போவதை நான் கனவில் கண்டேன் ரசூலா மகிழ்ச்சியாக செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவட கடல் யுத்தம் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் நடக்க போகுது அப்படின்றான். உடனே உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே பிரார்த்தியுங்கள், நான் அவர்களில் இருக்க வேண்டும், நான் அவர்களில் இருக்க வேண்டும். ரசூலா தூங்கிடுறான். மறுபடி எழும்பி அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க. ரசூலா சொல்கிறா, அந்தி மினல் அவ்வலீன், நீங்கள் முதலாவது குழுவில் இருப்பீங்க, நீங்கள் முதலாவது குழுவில் இருப்பீங்க அப்படின்னு வருது. அந்த செய்தியில தொடரில் என்ன வருதுன்னு சொன்னால், அதாவது ஃபரகிபத்தில் பஹ்ரம அபின்தி கரதா, இந்த அதாவது உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் முஆவியா ரதியல்லாஹு, முஆவியா பேமிஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உம்மு ரதியல்லாஹு கேட்பாங்க, சுத்தி ரோமர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அதனால யுத்தம் செஞ்சிருவா, கடல் யுத்தம் அப்படி போனா தான் நல்லா இருக்கும்னு கேட்பாங்க. உம்மு ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் யாருடைய மரணத்துக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது கடல்ல, ஏன்னா ஒரு மூமினுடைய உயிர் எனக்கு பெருசட்டு முறதான் செஞ்சுட்டாங்க, அது வாணான்ட்டாங்க. உஸ்மான்ல ஆட்சிக்கு வந்தாங்க, மறுபடியும் அனுமதி கேட்டாங்க, உஸ்மான் அனுமதி கொடுத்தான், அது ஹலீஃபாவோட சம்பந்தப்பட்ட உரிமை. அனுமதி கொடுத்தோன்னே கடல் யுத்தத்துக்கு முதலாவது இறங்கினார் குப்ரஸ், சைப்ரஸ், சைப்ரஸை வெற்றி கொண்டார். அப்போ அந்த பிரயாணத்தில் ஏறி அந்த பிரயாணம் முடிஞ்சு வார நேரத்தில் உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா வந்து வாகனத்தில் ஏற போகிறாங்க. வாகனம் வந்து என்னது, அதாவது அடம் பிடிச்சி இவர் கீழே விழுந்து அந்த வாகனத்தில் மிதிப்பட்டு கொல்லப்பட்டுறாங்க, ஷஹீதாக என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறார். அந்த செய்தியை பார்க்குறோம். அந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, ஃபரகிபத்தில் பஹ்ரம அபின்தி கரலா, கரலாவுடைய மகளோடு ஏறினார்கள். கரலாவுடைய மகள் யார், அப்போ அவங்களும் யுத்தத்துக்கு போகிறாங்க, யாருன்னா முஆவியா ரதியல்லாஹுடைய மனைவி, முஆவியா ரதியல்லாஹுடைய மனைவி. அந்த மனைவி ஃபாஹிதாவா கனூதா அப்படின்ற ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இருவரும் சகோதரிகள், கரலாவுடைய இரண்டு சகோதரிகள், முதலாவது திருமணம் முடிச்சு அவர்களுக்கு பின்னால் அடுத்த சகோதரி என்ன செய்தார்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்
திருமணம் முடித்தார்கள் அப்படின்ற செய்தி சொல்றாங்க. இவர்களோடு ஏறித்தான் என்ன செய்யறாங்க, அந்த பிரயாணத்துக்கு போனார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த அதாவது பின்து கரலா என்று சொல்லக்கூடிய அந்த குறைசி வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் அந்த அப்து ஷம்ஸுடைய அதாவது அப்து மனாஃபுடைய பிள்ளைகளை நௌஃபல் என்ற மகன் வருவார், அவருடைய பரம்பரையில் வந்து ஒரு பெண்மணி என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்ம இப்போ தெரிஞ்சதில் குறைபா கனூத் அதாவது ஃபாஹிதா என்ற பெண்மணி நாயிலாண்டு ஒரு பெண்மணி வருவாங்க மனைவியாகுவாங்க. அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட திருமணம் பேசினது யார், ஃபாத்திமா பின்த் கைஸ். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவருடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமாகவும் மனைவிமார்கள் சம்பந்தமாக வந்த செய்திகள் மிக முக்கியமானது. அதில் குறிப்பாக நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது யசீதுடைய தாய் மைசூன் என்ற அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும், மனைவிமார்கள் விஷயத்தில் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உஸ்மா அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான அவர்களுடைய அறிமுகம் சம்பந்தமான சுருக்கமான ஒரு குறிப்பு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் அடுத்த தொடர்கள் நாம் என்ன செய்வோம் மூஆவியா சம்பந்தமாக பார்ப்போம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.